ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாம் சுத்தமாகலாம் குச்சியால் பெருக்கிறோம். அதை விட்டால் நெக்ஸ்ட்டு குச்சியால் பெருக்கிட்டு போனால் மழை விழுந்தா ஏர் ஓட்டுறோம். ஒரு வாட்டி ஏர் ஓட்டு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு மூணு லோடு எரு ஒரு லோடு வந்து 1000 ரூபாய் இருக்கும். ஒரு மூணு லோடு வாங்கி போடுவோம், இருந்தால் நாங்களே போடுவோம், இல்லைன்னா வாங்கி போடுவோம். போட்டுட்டு எல்லாம் ஒரு மூணு பேர் பொம்பளாளிங்க விட்டு எல்லாம் எரிச்சிடுவோம். கொல்லையெல்லாம் எரிச்சி விட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி ஓட்டுருவோம். இன்னொரு வாட்டி ஓட்டு அந்த திருப்பி எல்லாம் மழை விழுந்த பின்னாடி அதுக்கு வந்து ஆரியம் எல்லாம் வாங்கின்னு வந்து சுத்தமாக வச்சுக்குவோம். எல்லாம் வச்சு பின்னாடி அது கூறுகை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு கூறுகையில் ஒரு ஆள் ஓட்டுவாங்க. ஒரு ஆள் ஆறு விட்டு போவாங்க. ஒரு ஆள் வந்து ஆறு எடுத்துகிட்டே போவாங்க. கூட எடுத்துகிட்டு போனால் ஒரு ஆள் எடுத்து எடுத்து விடுறது நல்லாயிருக்கும். இன்னொரு ஆள் அந்த அது இது பில்லு பிடி அந்த கல்லுங்க மரசாண்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆள். அது இப்போ பின்னாடி அது சுமார் பயிர் அவள் வந்து பின்னாடி திருப்பி குட்டை ஓட்டணும். அது சுத்தமாக குட்டை ஓட்டு திருப்பி அதை குட்டை ஓட்டு பின்னாடி தாயை ஓட்டணும். திருப்பி எரு ஒரு நாலு மூட்டை எருவு கொண்டு வந்துட்டு லேசாக அவள் பயிர் வந்து பின்னாடி எல்லாம் எரு போட்டு களை எடுத்துகிட்டு ஆளுங்களை விட்டுக்கின்னு அப்புறம் திருப்பி அந்த குட்டை ஓட்டணும். அந்த தாயம் இருக்குது, அந்த தாயத்தில் சென்டரில் அந்த சென்டர் சென்டரில் குட்டை ஓட்டு விட்டோன்னா அது பயிர் நல்லா வரும். நல்லா புடவை வந்து பின்னாடி திருப்பி ஒரு ரெண்டு மூட்டை ஈரியா கூட வந்து பண்ணும். ஈரியா போட்டு பின்னாடி நல்லா புடவை வரும். புடவை வந்து பின்னாடி நல்லா மழை நல்லா பேஞ்சு நல்லா புடம் வந்துச்சுன்னா அதை அறுத்து ஆளுங்க வச்சு அறுக்கணும். ஆளுங்க வச்சு அறுத்து அது காவல் காக்கணும். பண்ணிங்க வேறு ஏனிங்க சரியான ரிஸ்க்கு. ஒரு ஏக்கராவுக்கு அறுக்கிறதுக்கு வந்து நல்லா வெள்ளாமல் இருந்துச்சுன்னா 20 பேர் வேணும். ஆம்பளைங்க ஒரு ஆம்பளைங்க வந்தாலும் அவ்வளோதான் அறுக்கிறது. பம்பளிங்க வந்தாலும் அவ்வளோதான். ஆம்பளைங்க வந்தால் என்ன சீக்கிரம் இருக்கிறதில்ல, பம்பளிங்க வந்தால் கூட இருக்கிறதில்ல. எல்லாம் ஒரே தான். ஆம்பளைங்கன்னா ஒரு சாலுக்கு ஒரு ஆளாக இருப்பாங்க, பம்பளிங்கன்னா ரெண்டு பேர் உக்காந்துக்குவாங்க. ஆம்பளைங்க வந்து 200 ரூபாய் கூலி, பம்பளைங்க வந்து 100 200 200 ரூபாய் கூலி. ஒரு ஏக்கரை வந்து 20 பேர் ஆனால் ஒரு நாளைக்கு அறுத்துருவோம். காலைல 10 மணிக்கு போனால் சாயந்தரம் ஒரு 5 5 6 மணி ஆயிரும். அறுத்துட்டு ஒரு வாரம் விட்டுருவோம். கொல்லையில் நல்லா வெயில் எடுத்து ஏன் ஒன்றுனா நல்லா காயணும். அது பச்சை இருந்துச்சுன்னா அது கொண்டு போர் போட்டால் ஆறி வந்து கருப்பு வந்துடும், பில்லெல்லாம் கரையண்ட் ஆயிரும், மாடுங்கள்லாம் சரியாக தின்னாது. அது வெயில் போட்டோன்னா ஒரு 4 நாள் இல்லை மழை கொஞ்சம் வெயில் கம்மியாயிருந்துச்சுன்னா ஒரு வாரம் காயணும். காஞ்சிட்டு பின்னாடி கட்டிச்சேன்னா சூப்பராக இருக்கும். ஆரியும் நல்லாயிருக்கும், செவப்பாக பிள்ளை நல்லாயிருக்கும், எருதுங்க சாப்பிடுவோம். நல்லா கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க? கட்டிட்டு அங்கே கொல்லை நிறுத்திடுவோம். கொல்லை நிறுத்திட்டு ஒரு 15 நாள் 20 நாள் அங்கே சமையோட அப்படியே மூடி விட்டுருவோம். மூடி விட்டு பின்னாடி அப்புறம் ஆளுங்க வச்சு திருப்பி அங்கே நீங்கள் எடுத்துன்னு வந்து போர் போடுறது. எடுத்துனோரத்துக்கு ஒரு ஏக்கராவுக்குன்னா ஒரு 10 பேர் தேவைப்படும். ஒரு ஏக்கராவுக்குனா ஒரு 250 சமயம் 300 சமயம் கட்டும். அந்த 300 சமயம் கொஞ்சம் தொலைவிச்சுன்னா ஆளுங்க ஜாஸ்தி வரும், கிட்டாயிச்சுன்னா ஆளுங்க கம்மியாக இருக்கும். அது தொலைவு பொறுத்து. போர் எப்படி போடுறீங்க? போர் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் கீழெல்லாம் செதுக்கிடுவோம். கொல்லைங்களெல்லாம் கீழே சுத்தமாக செதுக்கிட்டு தண்ணி போட்டு நல்லா மெருக்கு வச்சுருவோம் கீழே. ஆனால் ஆறுகீர அது இது விழுந்துச்சேன்னா கலிஜாயிரும்ன்ட்டு மெருக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே மரத்தை வெட்டின்னு வந்துட்டு பட்டரை பிடிச்சிட்டு பட்டருக்கு மேலே எதாவது பில்லோ இல்லை சோழ தட்டை எதாவது போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா அடுக்கடுக்காக வச்சு போர் போட்டு மேலே செம்மா லெவல் பண்ணிடுவோம். போர் போடுறதுக்கு வந்து செம்மை எடுத்துன்னு வந்து இங்கே பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு பேர், சமயம் மேலே எடுத்துக்கு போகிறதுக்கு ஒரு பேர், ஒரு ஆள் மேலே போடுறதுக்கு ரெண்டு பேர், ஒரு 5 பேர் ஒரு 5 ஆள் தேவைப்படும். நெருக்கமாக போ அது நாங்கள் வேலை இல்லாத இருந்துச்சுன்னா ஒரு 1 மாதத்துக்கே ஓட்டலாம். நம்மளுக்கு எதாவது கொஞ்சம் கொல்ல வேலை இருந்துச்சுன்னா ஒரு 2 மாதம் கூட்டணும் ஓடலாம். அது நாங்கள் வேலையை பொறுத்து அது இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் அது மழை பெஞ்சாலும் கதிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா காஞ்சிருக்கும். மழை விழுந்தால் கூட தண்ணி ஒன்றும் உள்ளே போகாது. கீழே வந்து அகலமாக வரும், மேலே வர 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 இப்படி வந்துடும். ஆ இப்படி வந்து செம்மா வந்துடும். தண்ணி விழுந்தா கூட அப்படியே கீழே வந்துடும். தண்ணி விழுந்தா கூட அப்படியே அந்தாட்ட இந்தாட்ட பக்கம் இறங்கிடும். இறங்கிடும். தார்பால் போடுற மாதிரிலாம் ஒன்றும் பில்லு எது எது போடுற மாதிரி பாரு, இங்கெல்லாம் போட்டிருக்கோம். எவ்வளோ பெருசு மழை பெய்ந்தாலும் ஒரே ஒரு பனி கூட உள்ள தண்ணி போகாது. புல்லு அப்படியே இருக்கும், பில்லு ஆறையெல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் விட்டு நடிச்சாலும் அப்படியே இருக்கும். களைன்னா இதெல்லாம் சுத்தமாக செதுக்கிட்டு நல்லா ஒரு 4 ஆள் 5 ஆள் விட்டுக்கு தண்ணி எடுப்போம். ஊர்லேருந்து தண்ணிக்கு நம்மளுக்கு தொலைவுது. அங்கேருந்து போர்லேருந்து தண்ணி அடித்து எடுக்கணும். அங்கேருந்து தண்ணி அடித்து எடுத்து நைட்டில் ஃபுல்லாக ஊற்றுருவோம் தண்ணி. நைட்டு ஒரு 3 மணிக்கு காலைல சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு வந்து 6 மணி வரைக்கும் தண்ணி ஊற்றணும். ஒரு 4 பேர் 5 பேர் ஊற்றணும். ஊற்றிட்டு நைட் ஃபுல்லு விட்டுருவோம். நல்லா தண்ணி வந்து ஈரம் நல்லா வந்துடும். ஈரம் வந்துட்டு பின்னாடி காலைல ஒரு 4 5 மணிக்கு எழுந்து இப்போ இந்த மாதிரி குண்டு கட்டுறவு இருந்துங்க. நல்லா ஓட்ட ஓட்ட திருப்பி காலைல ஒரு 3 பேர் வேணும் சார். 3 பேர் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், ஓட்டுகிட்டே இருக்கணும். நல்லா மண்ணெல்லாம் சுத்தமாக உக்காந்துட்டு பின்னாடி திருப்பி ஒரு இந்த இது இருக்குது மூங்கில்து, அதெல்லாம் செதுக்கின்னு வந்து இது கட்டணும். தொடப்பு மாதிரி கட்டிட்டு இழுக்கணும். ஒரு ஆள்
இழுத்துட்டு சுத்தமாக தண்ணி போட்டு இழுத்தனா நல்லா செம்மா வந்துடும். செம்மா வந்துட்டு பின்னாடி சாணி எடுத்துன்னு வந்து அப்புறம் அந்த குழிக்கு போட்டு நல்லா குழிக்கு போட்டு பின்னாடி தண்ணி ஊற்றி நல்லா கால் நல்லா நல்லா கலக்கி எடுத்து வந்து நல்லா சுத்தமாக இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி பின்னாடி ஆறி போடணும். சிமெண்ட் கலத்துக்குன்னா சிமெண்ட் கலத்தில் வந்து எருதுங்க கால் வச்சானா எருதுங்க கால் அடியாகும். கால் வச்சா ஆறு மேலே கால் வச்சா நல்லா சரி இது பண்ணிட்டு போவோம். அது இல்லாத நம்மளுக்கு வசதி இல்லை. சிமெண்ட் நாங்கள் தூங்குறதுக்கே வந்து சிமெண்ட்ல இல்லை வசதினா சார். இந்த வந்து எருது கால் வச்சா கிரிப் கிடைக்குது. ஆரிய மேலே காலை வச்சாலும் நல்லா இது தேஞ்சிட்டு போகிறதில்ல. சிமெண்ட் நிலத்து மேலே காலை வச்சேன்னா எருது வந்து ஒரு ஜோடி எருது வாங்கினாலும் 45,000-50,000 சுமார். ஏதாவது கால் அடைச்சானாலும் நம்மளுக்கு 25,000-30,000 ஒரே எருது கால் அடைச்சானாலும் லாஸு. இந்த வருஷம் புல்லு விளைஞ்சது பூரா லாஸ் ஆயிரும். அதனால் நாங்கள் இதில் ஓட்டுறது சுத்தமாக வளைச்சிட்டு இந்த இது இருக்கு ஈபதி மாதிரி வெள்ளை ஒரு பவுடர் வரும் அது சுற்று களை சுற்ற விட்டுருவோம். ஒரு ரவுண்டு நாங்கள் பூசு பண்ணுற மாதிரி சுற்று விட்டுட்டு அப்புறம் பொடுகு எடுத்து சுற்று வச்சுட்டு வருவோம். போர் பிச்சுட்டு இவ்வளோ இவ்வளோ எடுத்து எடுத்து காலில் வச்ச போகிறோம். அந்த மாதிரி சுற்று வச்சுட்டு வருவோம். வச்சுட்டு வந்த பின்னாடி எல்லாம் வச்சுட்டு சுற்று வச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி பொடுகு போட்டு விட்டுருவோம். பொடுகு போட்டு விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிட்டு பின்னாடி குண்டு கட்டுவோம். குண்டு கட்டி ஒரு 1/2 hour 1 hour ஓட்டு பின்னாடி திருப்பி அதெல்லாம் இது பண்ணி விடணும். அதை ஒரு 3 நாள் போடுவோம் சார். 3 நாள் போட்டு பின்னாடி திருப்பி எடுத்துடணும். அது எடுத்து ஒரு பக்கம்லாம் கொட்டு விட்டுறணும். அதுக்கு மேலே போடுச்சேன்னா அந்த கதிர் வந்து இதாகாது விடுறதில்ல. அந்த உள்ளே வந்து ஜாஸ்தி விளையாட்டு வந்துட்டு பின்னாடியே அந்த உள்ளே போய் கதிர் தூந்துருச்சுன்னா கதிர் விடாது. கதிர் விடாது அது எவ்வளோ ஓட்டினாலும் சார். அது நாங்கள் கதிர் இது பொடுகு வைக்கிற மாதிரி நல்லா மந்தமாக வச்சிருச்சேன்னா 2 நாளைக்கே எடுத்து பக்கம் கொட்டுறணும். கொஞ்சம் தெளிவாக வச்சிருச்சேன்னா ஒரு 3 நாள் கூட ஓடலாம். ஏன்னா அந்த ஹைட் வராது அது ஜாஸ்தி வராது. ஜாஸ்தி நாங்கள் வச்சுட்டு 2 பொடுகு ஓட்டினாலும் எடுத்து பக்கம் கொட்டுறணும். இப்படி வளைச்சிட்டு வரும்போது இது இப்படி கீழுக்கு ஓட்டினா அந்த நல்லா அந்த கதிர் நல்லா கிடைக்குது. அந்த குண்டுக்கு வந்து நல்லா கிடைக்குது. நல்லா சீக்கிரம் எல்லாம் நசுக்கிறதுன்ட்டு அந்த இப்படி போகும்போது அந்தாட்ட ஏறு பாருங்க குண்டு அது நல்லா கதிர் கிடைக்குது. எதிர்த்தாப்பில் ஏறுறப்ப நல்லா கிடைக்குதுன்றதுக்காக அப்படி சுத்த வைக்கிறது. இப்போ 11 மணி கட்டினா ஒரு 2.5-3 மணி வரைக்கும் ஓட்டணும். 1 hour அடிச்சுட்டு திருப்பி மேல எல்லாம் பில்லு கீழே இருக்கிறது வந்து மேலே இருக்கிற பில்லு வந்து கீழே திருப்பி போடணும். அது கீழே இருக்கிற கதிரை வந்து மேலே வந்துடும். மேலே இருக்கிற பில்லெல்லாம் கீழுக்கு போயிடும். அப்போ நல்லா ஓட்டினே இருக்கும்போது நல்லா இப்படி ஆட்டி பார்த்தேன்னா கதிரி இல்லாத இது ஆறு இல்லாத இருக்கும்போது பிள்ளைலாம் எடுத்து போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். டயர் ஸ்மெல் வந்தால் பில் தின்றதில் இருந்துங்க. அந்த ஆறைய கூட அந்த மேலே இருக்கிற அந்த தூசு அந்தலாம் அதெல்லாம் சரியாக போகிறதில்ல. அதனால் நாங்கள் அதை பற்றி இந்த இறந்துலேயே ஓட்டிடுறது தான். ஒரு தாட்ரி 1 மணி நேரம் அடித்தனாலே 5 பேர் வேணும் சார் அதுக்கு வேலைக்கு. அப்பப்போ பில்லு எடுத்து போட்டுட்டே இருக்கணும். 5 பேருக்கு கூலி வந்து ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கி நிலைமையில். ஒரு ஓவருக்கு டாட்ரிக்கு வந்து 500 ரூபா 2000 ரூபா நாங்கள் ஆறு விளைக்கிறது 2 மூட்டை ஆறையில் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது. அதெல்லாம் ஓட்டினாலும் 2 மூட்டை ஆறையாக வருதுல்ல. 2000 ரூபா அவங்களுக்கே கொடுத்துட்டு நாங்கள் என்ன சார் எடுத்துகிட்டு போகிறது. அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமே போட்டு எருதில் அடிக்கிறது தான். ஒரு ஆள் ஓட்டணும். 3 பேர் அது சுத்த அதெல்லாம் எடுத்து போடுறது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர். 1 ஏக்கரா வந்து 3 நாளுக்கு முடிச்சிடலாம். அதில் வந்து இப்போ சித்தாப்பு நாங்கள் போட்டுக்கிறது வந்து 1 ஏக்கரா. அது இப்போ நேற்று ஒரு பொடுங்கு போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பொடுங்கு இன்னும் 2 பொடுங்கு ஆகும். அது ஏன்னா ஆளுங்க கம்மியாக போட்டு இல்லாதனால கம்மியாக போட்டு அடிக்கிறேன். அளவா அங்கே இருக்கிறது 2 பேர். கூலி ஆள் வைக்கிறதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு 60-70 சமயம் வந்திருக்கும். 2 ஜோடி எருது கட்டிக்கின்னா 100 சமயம் கூட போடலாம். ஆளுங்க இருக்கணும். அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லாதனால நாங்கள் கம்மியாக போட்டுக்கின்னு கம்மியாக அடிக்கிறோம். மிஷினில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒத்து வரா சார். என்ன காரணம்னா இப்போ மிஷின் வந்து களத்துக்கு இறங்கின உடனே காசு கொடுக்கணும். காசு நம்மளால் இல்லை. பில்லெல்லாம் சரியாக நசுங்கிறது இல்லை. அது அடித்தாலும் திருப்பி குண்டு போட்டு அடித்தா தான் பில்லுன்னு நல்லா அதை நசுங்கும். அதெல்லாம் நான் அந்த குச்சி மாதிரி அப்படியே வந்துடும். அது தின்னா சரியாக கடிக்க முடியாது. அதனால் நாங்கள் குண்டில் போட்டு அடிச்சிடுறோம். அந்த மாதிரி மிஷின் வந்தாலும் நான் சொல்கிறது என்னன்னு சார், அந்த மாதிரி மிஷின் வந்தாலும் நாங்கள் சாப்பாடை சாப்பிட்றதுல வந்து எந்த நம்மளுக்கு காயில் வரக்கூடாது. பில்லு மாடு தின்றதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து கொம்மினாலும் இப்போ 50,000 ஒரு ஜோடி எருது நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். அந்த கொம்பிங் வருது ஸ்ப்ரிங்கும் வருது. அது பில்லு எதிர கலந்து அது எருதுங்க சாப்பிட்டேன்னா அது நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதனால் அந்த மிஷின் வந்து பத்திரமா நல்லா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அறுவடை பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மழை இல்லாத நம்மளுக்கு சேஃப்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மழை வந்துச்சுன்னா அந்த இன்னும் ஆளுங்க கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும். ஆள் கிடைக்கிறதில்ல. அது இல்லாத இப்போ 4 பேர் அறுத்து கட்டலாம் பொழுதுக்குன்றதுக்குள்ளே மத்தியான நேரத்துக்கு மழை வந்துருச்சுன்னா அதுக்கு 5 பேர் 6 பேர் இன்னும் 2 பேர் சேர்த்து விடுவோம். அதில் மழை வந்துருச்சுன்னா அன்றைக்கி கூலி வேஸ்ட்டு. இந்த மாதிரி நஷ்டங்கள் தான். என்னென்னா அறுக்கிறதுலலாம் வெயில் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளும் கிடச்சிருச்சாங்கண்ணா.
எங்க ஆளுங்க கிடைக்கிறது இல்லை, அது இல்லாத மழை வந்துச்சுன்னா ரிஸ்க்கு. ஈஸியான வழி இல்லை சார், நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம அப்பிருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க, நாங்கள் இந்த நேரில் செஞ்சுட்டு போகிறோம். இதுக்கு மேலே எதாவது கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி விஷயம்னா ஆளுங்க கம்மியாக இருக்கணும். ஆளுங்க இப்போ இது இந்த இந்த இது ஓட்டினோன்னா இந்த கம்மியாக நாங்கள் செய்கிற கூட இன்னும் ஆளுங்க கம்மியாகனா காசு கம்மியாக இருக்கணும். வேலை சீக்கிரம் முடிவுதுன்னா நாங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெயில கஷ்டப்படுறது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும், நாங்கள் செய்வோம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து அந்த மாட்டுகளுக்காக, நாங்கள் தின்றதுக்கு ஆரிக்காக தான். அது மிஷினுக்கு போட்டு கலீஜ் வர்றது, அது இதாகிறது, அந்த பில்லு வந்து எல்லாம் அந்த டயர் ஸ்மெல் வர்றது, இதனால் நாங்கள் மாடு தின்றதில்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு தின்றதில்ல, அந்த கஷ்டப்பட்டு வெளியில் ஆறி நாங்கள் தின்றதுக்கு ஆகிறதில்ல. அதனால் நாங்கள் இந்த மாதிரி பில்லு வந்து பத்துறதில்ல. இப்போ நம்மளுக்கு வந்து 20 மாடுங்க இருக்குதுன்னா இந்த போரால் ஒன்றுக்கு ஆகிறதில்ல. ஒரு ஏக்கராவுக்கு வந்து கொம்மைனால ஒரு எல்லாம் அடிச்சுட்டு பின்னாடியே சார், இல்லை கட்டும்போதா அடிச்சுட்டு பின்னாடி ஒரு 30 சமயம் வருது. அவ்வளோ சார், 50 கிலோவுக்குள்ள ஒரு 30 சமயம் வரும் ஒரு ஏக்கராவுக்கு, அவ்வளோதான் சார். வெயில் அடிக்கும்போது ஒரு 4 ஆளை வச்சு அது இப்போ காலில் படுக்கு போட்டோம் இல்லையா, அது மாதிரி படுக்கு போட்டு விட்டுறோம். அது விட்டுட்டு பின்னாடி ஒரு 12 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து ஒரு இந்த மாதிரி குண்டு ஓட்டுவோம். குண்டு ஓட்டுட்டு அது ஒரு மணி நேரம் குண்டு ஓட்டு பின்னாடி ஒரு இந்த மாதிரி மிரை எடுத்துகிட்டு சுத்தம், அது கீழே இருக்கிறது வந்து மேலே, மேலே இருக்கிறது வந்து கீழே, இந்த மாதிரி வந்து காட்டில் போய் வெட்டிட்டு வரணும். வெட்டிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி இங்கே வளைச்சி இங்கே கட்டுறோம். கட்டிட்டு நெருப்பு போட்டு நல்லா காசுட்டு இங்கே வரைக்கும் வெட்டி விட்டுறோம். இந்த மாதிரி இதில் அப்புறம் அந்த மாதிரி சுத்தம் எடுத்து சென்டருக்கு போடுவோம். அந்த கீழே அந்த அது போனோன்னா கீழே மண்ணு போயிடும், மண்ணுக்கு போனால் ஆறையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் சுத்தம் எடுத்து அந்த மாதிரி போட்டுக்குவோம். அந்த மாதிரி போட்டு பின்னாடி ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஓட்டு பின்னாடி நிறுத்திட்டு திருப்பி எல்லாம் கீழே மேலெல்லாம் திருப்பி போட்டுருவோம். அதே மாதிரி 2 டைம் பண்ணுவோம். 2 டைம் பண்ண பின்னாடி திருப்பி ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஓட்டிட்டு பின்னாடி அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைலாம் எடுத்து போருக்கு போட்டுருவோம். போருக்கு போட்டு அதுக்கு மேலே பிற இந்த மாதிரி முள்ளுங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன முள்ளுங்க இருக்குது இல்லையா, அதெல்லாம் மேலே லேசாக இப்படி அடித்து இது பண்ணுவோம். அடித்து இது பண்ணிட்டு பின்னாடி அந்த அந்த பொட்டுங்கெல்லாம் இருக்கும், அந்த பொட்டெல்லாம் நல்லா காற்று வந்த பின்னாடி எல்லாம் மேலே இந்த மரத்துலலாம் எடுத்து நல்லா ஆட்டி விடுவோம். அது ஆறி வந்து கீழே வந்துடும், அந்த போட்டெல்லாம் வந்து வெளியே போயிடும். அதுக்கு பின்னாடி திருப்பி அதெல்லாம் சுத்தப்படுத்தி சுத்த பெருக்கி சும்மா இப்படி இப்படி பிடிச்சிட்டு ஆறி இதில் அப்பிட்டு இப்படி தூத்துனா அந்த ஆறியை பூரா கீழே வந்துடும், அந்த பொட்டு பூரா வெளியே போயிடும். அந்த மாதிரியெல்லாம் கிளீன் பண்ணி இது பண்ணுவோம். முள் வச்சு சார் அந்த சின்ன சின்ன இப்போ குண்டு ஓட்டின வந்து அந்த பில்லுங்க வந்து சின்ன சின்ன பில்லுங்கெல்லாம் நசுங்கிடும். அந்த குச்சிங்கெல்லாம் இழுநீட்டு குச்சி இருக்கும், அது வந்து கையில் வந்து எடுத்தால் வந்து கை கிடைக்கிறது இல்லை. அந்த முள்ளால் லேசாக இப்படி தொடி அடிச்சுட்டே வந்தோன்னா அதெல்லாம் ஒருத்தா வரும், அது ஒரு மக்காரி வச்சு எடுத்து வெளியே பக்கம் கொட்டுக்குவோம். இந்த பெரிய முள் வந்து மேலே அந்த பெருசு பெருசாக பில்லு வரும், அந்த பில்லு அடிக்கிறதுக்கு வந்து சின்ன முள் அடித்தா இந்த முள் வந்து முறிஞ்சிரும், அதனால் பெரிய முள் அடித்தா அந்த பெரிய பில்லெல்லாம் வந்துடும். அது நெக்ஸ்ட்டு திருப்பி 2வது ஓட்டி இந்த முள் அடிப்போம். இந்த முள் அடித்தா சுத்தம் சுத்தமாக அந்த பில்லு எல்லாம் பில்லு அந்த குச்சிங்கெல்லாம் வந்துடும், சும்மா அந்த பொட்டு ஆறி மட்டும் இருக்கும். இது அப்பிருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க. இது வந்து காரை, இது வந்து இந்த மசிலெல்லாம் இருக்கும், இது இல்லைன்னா காட்டுக்கு போய் வெட்டு வரணும். நல்லா சைஸானா இது வந்து எல்லா முள்ளும் ஆகிறதில்ல சார், இது இது ஒரு மாதிரி ஜாதி முள். இது மூணு பக்கமும் பாருங்கள், மூணு பக்கமும் இருக்கணும். இது ஒரு சைடு இருந்தாலும் ஆகிறதில்ல, ரெண்டு சைடு இருந்தாலும் ஆகிறதில்ல, மூணு சைடு இருக்கிறது மட்டும் தான் யூஸ் ஆகும். இது வந்து சின்னது அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பக்கம் இந்தாட்ட இந்தாட்ட, இது வந்து சின்னது அந்த இழுநீட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வந்துடும். அந்த மரம் அந்த மாடு குண்டு அந்த கல்லுங்க எல்லாம் சேர்த்து சார், எல்லாம் சேர்த்து அமௌண்ட்டு ஒரு 60,000 வரும் சார். அது 60,000 ஒரு ஜோடி எருது வந்து அது வந்து வாங்கினு வந்த எருது வந்து 48,000 ரூபா. அது விட்டால் குண்டு அந்த மரம் அது இது செய்கிறதுக்கு அந்த கவுரு அது இதெல்லாம் 60,000 ரூபா வரும் டோட்டல். இந்த போர் வந்து போர் கட்டுறது வந்து இல்லை சார், இந்த மூங்கில் வந்து எலசு அப்படியே பூமியிலேருந்து வரும்போது பச்சையாக இதில் வந்து இப்படி வெட்டினா இந்த மாதிரி இந்த 6 மாதிரி வரும், இந்த மாதிரி இந்த 2 சைடு வெட்டினா இந்த மாதிரி 4 வரும் சார். இது வந்து நல்லா கல் மேலே வச்சு நல்லா செதுக்கி நல்லா போட்டோம்னா 4 வரும், 4 வரும். இதில் கட்டி திருப்பி இது அப்படியே வச்சா கூட அடுத்த வருஷம் கூட இது யூஸ் ஆகும். இது இப்போ கட்டியெல்லாம் போர் போட்டோம், கடத்து போய் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் திருப்பி சம கட்டும் போது தண்ணியில் போட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டோன்னா சூப்பராக கட்டலாம். ஆறி விறைக்கிறதுக்கு வந்து அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா செலவாகும் சார். அறுக்கிறதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா, திருப்பி அதை அங்கே தூக்கின்னு வரணுன்னா ஒரு 1000 ரூபா, திருப்பி இங்கே குண்டு ஓட்டுறதுக்கு ஆள் வச்சுக்கணும் அது இதெல்லாம் ஒரு ஏக்கராவுக்கு வந்து கம்மியானாலும் 5000 ரூபா வேணும் சார்.
செலவு வந்து இதுக்கெல்லாம் இப்போ ஆள் வச்சு அடிக்கணும்னா ஒரு குண்டு ஓட்டுறதுக்கு வந்து 300 ரூபாய் சார். இப்போ நாங்கள் கூலி ஓடணும்னா அவங்க காலில் ஒரு 11 மணிக்கு இப்போ இப்போ கட்டினாங்களே 12 மணிக்கு இந்த மாதிரி கட்டுவாங்க, திருப்பி சுத்தமாக கட்டி விட்டுருவாங்க 300 ரூபாய் அவங்களுக்கு கூலி. விட்டுட்டு அவங்க எடுத்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க மாடு சேர்த்து. அதுக்கு பின்னாடி நாங்கள் பில்லு எடுக்கிறது அந்த போர் போடுறது அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 4 பேர் வேணும். 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் 800 ரூபாய் அதுக்கு ஒரு 300 ஒரு 800 1000 ரூபாய் ஆயிரம் ஒரு நாளைக்கு 1100 ரூபாய் 1100 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா 4 படுக்கு 4400 ரூபாய் ஆயிரும் சார். கஷ்டமாக இருக்குன்னா இது விட்டால் நம்மளுக்கு வேறு தொழில் தெரியாது. கஷ்டமாக சுகமாக இதுதான் நாங்கள் செஞ்சு தான் தீரணும். இல்லை லாபம் வந்தாலும் இதே வேலை தான், இல்லை நஷ்டம் ஆனாலும் இதே வேலை தான். இந்த வருஷம் வேலை இல்லையா, அடுத்த வருஷம் நல்லா கடவுள் கொடுக்குறா வெளிஞ்சு சம்பாரிச்சிக்கலான்றது ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறோம். இப்போ இது இங்கெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பெங்களூர் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஆகிறதில்லை. நாங்கள் படிக்கலை, அங்கே போனாலும் அங்கேயும் கார் வேலை செய்யணும். 2000 ரூபாய் தர்றோம் மாதத்துக்கு, 2000 ரூபாய் தந்தாலும் ரூம் வாடகை சாப்பாடு செலவு அது இதுக்கு அங்கேயே சரியாக போயிடுது. நாங்கள் போய் காசு மீதி பண்ணுறதுக்கு ஆகிறதில்லை. அதனால் நாங்கள் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் இந்த வருஷம் வெளியிலனாலும் அடுத்த வருஷம் நாங்கள் வெளியிடறோம் நம்பிக்கையில் நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் சார்.